Hi friends, 6th standard max term 2 exercise 1.2 la 9th sum paakalam. The LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other number. Okay friends, idhula enna nammalku sollirukanga, LCM of two numbers, rendu number ku LCM kandupidikkum bodhu அதனோட HCF போல 6 டைம்ஸ் வந்து அந்த LCM இருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸை மட்டும் நீங்க மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட், அண்ட் தென் எப்பயுமே ஒரு ப்ராப்ளம்னா அதில் கிவன் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுங்க. அப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ணணுமோ அதை வந்து எழுதுங்க. அப்படின்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ HCF வந்து 12 சொல்லியிருக்காங்க அண்ட் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 36 சொல்லிட்டாங்க. ஸோ HCF கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஒன் ஆஃப் த நம்பரை ஒன் நம்பர் அப்படின்னு போட்டு இதை எழுதலாம். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபார்முலாஸ் இருந்தால் அதையும் கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா, இந்த மாதிரி சம்ஸ் இருந்தால் ஒரு ஃபார்முலா வேற கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ்? அது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM இன்டூ HCF அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், 9th சம் என்ன சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுவோம். சொல்யூஷனில் HCF எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? HCF ஈக்குவல் டு 12 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் நம்பர், ஒரு நம்பர், ஒன் நம்பர் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? ஒன் நம்பரை 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாவை நம்ம எழுதிக்குவோம். அதுக்கு முன்னாடி வேணால் இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு எழுதலாம். LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 6 டைம்ஸ் ஆஃப் தேர் HCFன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் LCM. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 6 டைம்ஸ் இன்டு HCFன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? ஓகே, அப்போ 6 டைம்ஸ் இன்டு 12 அர்த்தம். ஓகே, 6 டைம்ஸ் ஆஃப் HCFனா 6 இன்டூ HCF. அப்போ 6 இன்டூ HCF வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு பதிலாக அந்த 12 நம்ம என்ன செஞ்சிடுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். 12 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வருது? 6 12 72 வரும். ஓகே, 72. ஸோ இப்போ நம்மளுக்கு LCM கிடச்சிருச்சு. அண்ட் தென் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா எழுதுவோம். ப்ராடக்டாக நான் PDTன்னு போடுறேன், நீங்கள் அப்படி எழுதாதீங்க. நீங்கள் ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? LCM இன்டு HCF அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? ஒன் நம்பர் இன்டு அதர் நம்பர் எடுக்கலாம், இல்லைனா எக்ஸ் இன்டு ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஒரு நம்பர் எக்ஸு அண்ட் தென் இன்னொரு நம்பர் ஒய், திஸ் இஸ் ஈக்குவல் டு LCM இன்டூ HCF. LCM என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே? 72. அண்ட் தென் HCF எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12. ஸோ அந்த 12 இந்த இடத்துல LCMக்கு பதிலாக 72 சப்ஸ்டியூட் பண்ணணும், இன்டூ அப்படியே போடணும், HCFக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, தென் ஒரு நம்பர் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல, ஸோ 36 எக்ஸுக்கு பதிலாக 36 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரூ அப்படியே போட்டுட்டு ஒய்யை அப்படியே வச்சுக்கலாம். தென் 72 போட்டுக்கோங்க. இந்த இன்ட்ரூ அப்படியே போடுங்க, இந்த 12 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒய் வேல்யூ தானே, இன்னொரு நம்பர் தானே கேட்டிருக்காங்க, ஒய் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 72 இன்ட்ரூ 12 அப்படியே எழுதிட்டு, ஏன் எழுதுறேன்னா இது இங்கே லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ ஹோல் டிவைடட் பை 36 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகே, இப்போ கேன்சலேஷன் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக நம்மளுக்கு 12 டேபிள் தெரியும். ஸோ ஈஸியான டேபிள், அதனால் சும்மா குட்டி குட்டி டேபிள்லையாக நம்ம டிவைட் பண்ணாலும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பிக் டேபிளில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ 112 இஸ் 12, 312 ஆர் 36. ஓகே, அப்புறம் இங்கே 3 டேபிளில் இது அகைன் இருக்குல்ல, ஸோ 13 இஸ் 3. இது என்னது? 1 3 3. இங்கே அதே மாதிரி 2 3 6 இல்லையா? 7 டூ டைம்ஸ் இருக்குது, 3 2 3 6 ரிமைண்டர் 1. அப்போ அந்த 1 இந்த 2 சேர்த்தா 12 4 3 12. ஓகே, அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 24. இதெல்லாம் 1 1 எல்லாமே
மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணவும் இந்த சேம் நம்பர் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். என்னன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ த அதர் நம்பர் இஸ் அதர் நம்பர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஆன்சர்னு போட்டு முடிச்சிடலாம். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் அடிக்கடி இந்த சம்ஸை வந்து ஒன் டைம்க்கு த்ரீ டைம்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸசைஸை ஃபுல்லாக த்ரீ டைம்ஸ் போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல மெமரியில் வந்து நல்லா ஸ்டோர் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.